வணக்கம் வெல்கம் டு கொஞ்சம் சமையல் கொஞ்சம் அரட்டை இன்னைக்கு நான் எங்க ஊரை சுத்தி காமிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நாங்க ஒரு பிக்னிக் போறோம் ரொம்ப அழகான ரம்யமான இடம் அது ஒரு கிராமம் தான் ஆனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்ம ஊர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அதனால சட்டுன்னு போய் ஒரு சுருக்கமாக ஒரு கட்டு சாதம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு நம்ம ஒரு பிக்னிக்கு போகலாம் நான் உங்களே கூட்டிகிட்டு போகிறேன் லெட்ஸ் கெட் இன் டு த ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெந்தய சாதம் அல்லது வந்து மீத்தி ரைஸ் இல்லை வெந்தயக்கீரை ரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம தோட்டத்தில் நிறைய வெந்தயக்கீரை கிடக்கு ஸோ அதையே வந்து ஒரு ரைஸில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த மீல் இப்போ லஞ்சுக்கு இல்லாட்டி வந்து பிக்னிக் மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பொருத்தமான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த வெந்தயக்கீரை போட்டிருக்கதே தெரியாது அந்த ரைஸோட மசாலா டேஸ்ட்டும் அந்த வெண்ணெய் போடுறதும் அந்த மணம் வந்து தூக்கலாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி எப்படி டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் நம்ம எலக்ட்ரிக் குக்கரில் 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து 1 பே லீஃப் 4 கிராம்பு 1/2 டீஸ்பூன் மாதிரி சோம்பு நான் அந்த சைடில் வந்து 1/2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன் 2 பெரிய தக்காளி அதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் 5-6 மிளகா இந்த மிளகா வந்து எங்களுக்கு காரமே இல்லை அதனால் நான் நிறைய எடுத்துருக்கேன் நீங்கள் 2 இல்லை 3 எடுத்துக்கலாம் போகிறோம் இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துப்போம் இப்போ இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன் அப்புறம் தக்காளி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க மீத்தி வெந்தயக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அது ஒரு 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 கையளவுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கீரை நல்லா வதங்கிருச்சு நான் சிம்மர்லேயே வச்சுருக்கேன் நம்ம வெந்தயக்கீரை நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தேவைப்படும் அதுக்கு நான் கிட்டத்தட்ட 2 கப் ரைஸ் வச்சுருக்கேன் இங்கே வர வெண்ணெய் பேக்கெட்டில் வந்து இந்த 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருப்பாங்க நான் அதில் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன் வெண்ணெயை வந்து இந்த மாதிரி சின்ன பிளாக் பிளாக்காக கிடைக்கும் அதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன்
மூடி போட்டு ஒரு சிம்மர்லயே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆவுது இந்த மசாலாலாம் அந்த ரைஸ்ல இறங்கற வரைக்கும் இருக்கட்டும் வாசனே சூப்பரா இருக்குங்க அந்த வெண்டை நம்ம போட்டோம் இல்லையா அதனுடைய வாசனை இந்த வெந்தய கீரையோட மணம் அப்புறம் அந்த சட்டலா வந்து நம்ம அந்த chili powder வந்து நம்ம காஷ்மீரி chili powder போட்டுக்கோம் அது அது வந்து அப்படினா காரம் லைட்டா இருக்கும் ரொம்ப தூக்கலா இருக்காது அதுவும் அந்த தக்காளியும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் செம்மையா வந்திருக்கு நல்ல டேஸ்டியான நல்ல ஃபாஸ்டா செய்யக்கூடிய இந்த மேத்தி ரைஸ் ரெடி போ இப்போ நம்ம ரைத்தாக்கு என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா ஒரு அரை வெங்காயம் கொஞ்சம் கேரட் ஒரு அரை கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து செரி டொமேட்டோஸ்னு சொல்லுவாங்க இங்கே இங்கே சாலட் டொமேட்டோஸு இது குட்டி குட்டியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு அது ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதில் நம்ம தயிர் சேர்த்துப்போம் தயிர் பாருங்கள் செம்மையாக உறைஞ்சிருக்கு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோ இதோட இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து கலந்துட்டா நம்ம ரைத்தா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மேத்தி ரைஸ் வெந்தயக்கீரை ரைஸு ரைத்தா ரெண்டுமே சூப்பராக இருக்குது இந்த வாசனை அசத்தலாக இருக்குது பார்த்துக்கோங்க பிக்னிக் வரைக்கும் தாங்குமான்னு கூட தெரியல போகிற வெளில சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம் ஓகே பேக் பண்ணியாச்சு நம்ம இப்போ வண்டியை கிளப்பியாச்சு நம்ம லூயிவில்ங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் போகிறோம் அது நம்ம ஊரில் இருந்து ஒரு 30 மைல் தூரத்தில் இருக்குது ஒரு 25 நிமிஷம் ஆகும் அங்கே போகிறதுக்கு நம்ம பார்க்குறதெல்லாம் இப்போ வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் தான் இங்கே வந்து நல்ல பெர்ஃபெக்டாக லான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க நம்ம கிராமத்துக்கு போகும்போது கண்ணுக்கு எட்டுற தொலைவு வரைக்கும் நம்ம வெறும் சோளக் காட்டை தான் பார்ப்போம் ஏன்னா வந்து உலகத்திலே அதிகம் சோளம் விளையிற பூமி இது கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஏக்கர் சோளம் எங்கள் ஸ்டேட்டில் மட்டும் பயிரிடுறாங்க ஆனால் மக்கள் தொகை ரொம்ப கம்மி மொத்தம் 25,000 ஃபேமிலிஸ் தான் அந்த டோட்டல் 10 மில்லியன் ஏக்கரை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ கிராமங்களில் நீங்கள் போனீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு பார்க்கு இங்கே சின்ன சின்ன குளங்களாக அமைத்து அதில் வந்து நிறைய மீன்கள் வளர்ப்பாங்க இங்கே இருக்க மீன்களை வளர்த்து நம்ம சிட்டியில் இருக்க எல்லா லேக்ஸுக்கும் இவங்க சப்ளை பண்ணுறாங்க ஏன்னா விண்டரில் வந்து மீன் உற்பத்தி அவ்வளவு இருக்காது ஸோ அதனால் ஒரு சின்ன கண்ட்ரோல்டு கண்டிஷனில் மீன்களை வளர்த்து இங்கே எல்லா லேக்ஸுக்கும் போடுவாங்க ஏன்னா இங்கே வந்து ஃபிஷிங் வந்து ஒரு பெரிய ஹாபி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்ணியில் வந்து மீன்கள் இருந்தால் அந்த தண்ணி சுத்தமாக இருக்கும் அடுத்து வந்து கொசுக்கள் அவ்வளவு இருக்காது அதை முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹைக் போனோம் நடந்ததில் செம்ம பசி ஆயிடுச்சு ஸோ நல்ல ஒரு பிக்னிக் டேபிளை பார்த்து உட்காந்து வி என்ஜாய் த ஃபுட் ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அந்த சூழ்நிலை Thank you.
நம்ம ஊரில் இந்த வைக்கப்போர் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இது இதை ஹே பேல்னு சொல்லுவாங்க. இங்கே இங்கே வந்து அல்ஃபா அல்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு வகையான புல் வளரும், அது ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துடும் பார்த்துக்கோங்க. அது இந்த சம்மரில் போட்டு அறுவடை பண்ணி வச்சுப்பாங்க, அதுதான் வந்து வின்டரில் வந்து மாட்டு தீவனமாக யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நாங்கள் வர வழியில் ஒரு ஆறு பார்த்தோம், அங்கே ஒரு ஸ்டாப் அடித்து அங்கே சில ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஆறு வந்து ரொம்ப அழகாக ஓடுது இல்லையா, முங்கி முங்கி குளிக்கலாம்னு ஆசையாக இருக்கு இல்லையா, ஆனால் கொடுமையாக இருக்குங்க, பயங்கரமாக குளிரும் அந்த தண்ணி. அந்த மாதிரி முயற்சியெல்லாம் செஞ்சிடே முடியாது, ஏன்னா ஜன்னி வந்துடும் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கலாம், ஆனால் எதுவும் தண்ணியில் குதிக்க முடியாது. இந்த பிக்னிக் ஏரியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுதாங்க உண்மையான அமெரிக்கா. நம்ம பார்க்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு மேபி ஒரு 1% ஆஃப் த அமெரிக்கா தான், மிச்ச 99% இப்படித்தான் வயல் வயக்காடு ஆறு இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த இந்த பக்கம் போகும்போதெல்லாம் வந்து எங்கள் ஊர் ஞாபகம் தான் வரும். எங்கள் ஊரில் வந்து அணைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. அங்கே வந்து வைகை ஆறு வந்து ரொம்ப லேசாக ஓடும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஃபோர்ஸாக ஓடாது, ரொம்ப லேசி ரிவராக ஓடும். அது மாதிரி வந்து தாமரக்குளம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒத்தக்கடை பக்கத்தில் இந்த திருமோகுன்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு பெருமாள் கோயில் வாசலில் வந்து இந்த தாமரக்குளம் சுற்றி வயக்காடு இருக்கும். ரொம்ப அருமையான ரம்யமான இடம் அது. நான் எப்போல்லாம் இந்தியா போகிறேனோ அப்போல்லாம் அங்கே விசிட் பண்ணுவேன். எனக்கு தாமரக்குளம் இங்கே போகும்போது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நம்ம ஊர் ஞாபகம் தான் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஃபீட்பேக்கு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபி இன்னொரு தகவலோடு உங்ககிட்ட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.